வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். இன்றைக்கி ரெண்டு தேசிய அளவில் நடைபெற்ற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நடிகை மற்றும் எம்பியாக இருக்கக்கூடிய கங்கனா ரனாவத் சண்டிகார் விமான நிலையத்தில் வந்து ஒரு பெண் ஆஃபீஸரால் தாக்கப்பட்டிருக்கிறார், சிஐஎஸ்எஃப் ஆஃபீஸரால் தாக்கப்பட்டிருக்கிறார். அது ஏன் எதற்காக பேச போகிறோம். மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கங்கனா ரனாவத் ஹிமாச்சல பிரதேசம் மாண்டியா தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் டெல்லி செல்வதற்காக சண்டிகார் விமான நிலையத்தில் வந்திருக்கிறாங்க. சண்டிகார் விமான நிலையத்தில் தான் அவர் வந்து கன்னத்தில் வந்து ஒரு சிஐஎஸ்எஃப் ஆஃபீஸர் வந்து தாக்கியிருக்காங்க. அவருடைய பேர் என்னென்னா குல்விந்தர் கவுர்னு சொல்லக்கூடிய பெண் ஆஃபீஸர். அவர் ஏன் அதை அவங்கள தாக்குனாங்கன்னு சொன்னால், 2020 பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு மக்கள் விரோத சட்டம், விவசாய சட்ட திருத்த மசோதா, அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்போடு விவசாயிகள் போராடினார்கள். குறிப்பாக பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள் வந்து டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தை அப்போது கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் ஃபார்மர் சிட்டிங் தேர் ஃபார் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாங்க. இந்த ட்வீட்டை போட்டு கங்கனா ரனாவத்திற்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் எழுகிறது. மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்த உடனே அவங்க அந்த ட்வீட்டை வந்து நீக்கினாங்க. அந்த மையப்படுத்தி வச்சு 4 வருடத்திற்கு பிறகு அவர் எம்பியாக உருவெடுத்ததுக்கு பிறகும் அவரை நேர சந்திக்கும் போது தன்னுடைய கோபத்தையும் பழியையும் தீர்த்திருக்கிறார் அந்த குல்விந்தர் கவுர்னு சொல்லக்கூடிய சிஐஎஸ்எஃப் வீரர். ஏன் அவர் அடித்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு விவசாயினுடைய மகள், ஒரு ஏழை விவசாயினுடைய மகள். அந்த போராட்டத்தில் எந்த போராட்டத்தில் வந்து 100 ரூபாய்க்காக விவசாயிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி கங்கனா ரனாவத் கொச்சைப்படுத்தினாரோ அந்த போராட்டத்தில் தன்னுடைய தாயும் பங்கேற்றிருந்தார். இவர் போய் இருப்பாங்களா நாட்டுக்காக? அப்போ நாட்டுக்காக விவசாயிகளுக்காக, இப்போ விவசாயிகளுக்காக போயிருந்தவங்களை கொச்சைப்படுத்தினாருன்னு சொல்லி அந்த பெண் ஆஃபீஸர் தாக்கியிருக்கிறாங்க. அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மேலே குற்ற வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் விசாரணை நடத்தி நிச்சயமாக வந்து தண்டனை கொடுப்போம், இவர் செஞ்சது வந்து தவறான விஷயம், ஏன்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு ஆஃபீஸரை இதை செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நாட்டில் பல மக்களும் இவர் செய்த செயலை கண்டனமும் தெரிவிக்கிறாங்க, அதே நேரத்தில் வந்து சரியான செயலை செஞ்சிருக்கிறார், ஆதரவும் அவருக்கு வந்து ஒரே நேர ஆதரவும் இருக்கிறது. நம்மளை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக என்னதான் விரோதியாக இருந்தாலும் நமக்கு கோபம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கடமை இருக்கிறது. ஒரு ஏர்போர்ட் மாதிரியான ஒரு இடத்துல, ஒரு சென்சிட்டிவான பிளேஸில் அங்கே வரக்கூடிய எம்பியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும் அல்லது விரோதியாக இருந்தாலும் சரி, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் அந்த காவல் அதிகாரிக்கு இருக்கும். 1000 கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் கோபமும் வைராக்கியமும் இருந்தாலும் அந்த ஆஃபீஸர் தன்னுடைய கடமை செய்வதிலிருந்து தவறி இருக்கிறார். எனவே அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோ அவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ எந்த விஷயத்திலையும் நம்ம தவறுன்னு சொல்லி காட்ட முடியாது. அவர் செய்த செயல் நிச்சயமாக தவறு தான். கங்கனா ரனாவத்தினுடைய ட்வீட்டுக்கு அது பதில் இல்லை. ஆளாளுக்கு வன்முறையை வந்து கையில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நாடு தாங்காது. இது பொதுவாக சங்கிகள் தான் இந்த மாதிரிப்பட்ட வேலைகளில் ஒரு சட்டவிரோதமான செயல்களில் இறங்குவாங்க. சங்கிகளுக்கு எதிராக முதல்ல இப்படிப்பட்ட சம்பவங்களை நம்ம இது பார்க்குறோம். இது நிச்சயமாக ஒரு வகையில் பல பேர் வரவேற்பு கொடுத்தாலும் இது ஆரோக்கியமானதாக இல்லை அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. சரி, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.